ஹலோ, நான் கூட இந்த லியோ படத்தை பார்த்துட்டு கதை லியோ யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கதை நினச்சிட்டு இருந்தேன். இது லோகேஷ் இது மாதிரியும் எடுத்துருக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா அப்புறமா தான் வந்துச்சு. நீங்கள் அது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு லியோ லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிரேஸ்லெட் வச்சுருப்பாங்க பாருங்கள். விஜயம் வச்சுருப்பாரு, லோகேஷ் கனகராஜன் வச்சுருப்பாரு. பட் ஆனால் லியோ அந்த கெட்டப்பில் தான் இந்த பிரேஸ்லெட் வச்சுருக்காரு. ஸோ இதே பிரேஸ்லெட்டை தான் நீங்கள் மாஸ்டர் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். மாஸ்டர் படத்தில் அவர் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பார். அது அந்த பிரேஸ்லெட் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு வாடனாக போய் அங்கே ட்ரக்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு, அது யார் மெயினான இஷ்யூவாக இருக்காங்களோ அவங்கள வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் சேதுபதி அவர் கூட சண்டை போடும்போது கடைசியாக அவர் யூஸ் பண்ணுற ஆயுதம் பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரேஸ்லெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பசங்களை விஜய் சேதுபதி பசங்களை வந்து ட்ரக் மாஃபியா அது மாதிரி பண்ண வச்சு பெரிய தாதாவாக இருப்பார். அவரை வந்து இவர் பழி வாங்குவார். அதுக்கப்புறம் கடைசி மாஸ்டரில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ஐ மீன் பெரியவங்களாம் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளார போகும்போது, விஜயும் அந்த ஜெயிலுக்குள்ளார போகும்போது தான் அந்த சீன் கட் பண்ணுவாங்க, மாஸ்டர் படத்தோட சீன். இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லியோ படத்தில் கடைசியில் அவர் தான் லியோ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெட்டியை திறந்து பார்ப்பார் இல்லைங்களா, அவரோட பழைய பெட்டி. அதாவது வந்து அவர் சின்ன வயசுலலாம் யூஸ் பண்ணியிருந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளார போகும்போது அந்த பெட்டிக்குள்ளாரில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு பார்ப்பார். ஸோ அந்த பெட்டிக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா அவரோட பழைய பொருள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த லியோ படம் இது வெறும் படம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான். இந்த படம் மாஸ்டர் படத்தை கூட கனெக்ட் ஆகலாம், விக்ரம் படத்தை கூட கனெக்ட் ஆகலாம், கைதி படத்தோட கனெக்ட் ஆகலாம். ஸோ வரப்போகிற செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்ட் ஆகலாம். இந்த பெட்டியில் அவருக்கு உண்டான பிரேஸ்லெட் கிடைக்குது, அது அவருது தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ அவர் வந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து பார்க்குறாரு. அதாவது யாருக்குனா லியோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தானே இவங்க இத்தினால் அந்த பிரேஸ்லெட் வச்சுருந்துருப்பாங்க, அவரோட பொருள் பத்திரம் பாதுகாத்துருந்து. இப்போ திருப்பியும் அவர் லியோவாக மாறினதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லியோ படம்னாவோ வேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் இந்த பிரேஸ்லெட்டை வச்சு ஒரு சின்ன லீடு மாஸ்டர் படத்துக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் எடுத்து அவர் போட்டுப்பார். இப்போது இந்த பிரேஸ்லெட் போட்டுங்கிறதுக்கு அப்புறம்தான் கமல் சார் ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட இது மாதிரி வந்து ரோலக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்பாப்பில். அதுக்கு தான் வந்து இவர் வந்து ஜெயிலுக்கு வாடனாக போய் ஜெயிலில் அங்கேருந்து யார் பெரிய ஆள் விஜய் சேதுபதியை பார்த்து அவருக்கு எப்படி அங்கேருந்து ட்ரக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு கடைசியில் லியோ ரோலக்ஸ் அந்த கேரக்டர் அங்கே கொண்டு வராங்க போல இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும், கன்ஃபர்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு படம் எடுத்தார்னா லியோ படம் மாதிரி சப்ப படம் மாதிரி இருக்காது, இது வந்து சும்மா ஹிண்ட்டு கொடுக்கறதுக்காக எடுத்திருக்காங்கன்னு என்னோடய மைண்ட் தாட். இது வந்து நிஜமாக இருந்துச்சுன்னா இது மாஸ்டர் படத்தோட கனெக்ட் ஆகும். மாஸ்டர் படம் விஜய் சேதுபதி அழிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளார போன உடனே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதியோட ஆக்டர் கார்த்திக் அங்கே இவரும் அவரும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது கார்த்தியும் விஜயும் சேர்ந்து ரோலக்ஸை போட்டு தள்ளுற மாதிரி இந்த படம்
நெக்ஸ்ட்டு படம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.